அரசாங்கம் வேவு பார்க்கவில்லை என்று திட்டவட்டமாக மறுக்கவில்லை இதுதான் அதில் இருக்குது லாலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறபடி எனவே தான் அவங்க சொல்கிறது எனவே தான் நாங்கள் இதை இந்த குழுவை அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் இதுதான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பண்ணுச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுச்சா ஏஜென்சிஸ் பண்ணாங்களா தனிநபர்கள் பண்ணாங்களா என்று கண்டுபிடிக்க வேண்டும் யார் சொல்லி பண்ணாங்க யார் சொல்லி பண்ணாங்க அதாவது யார் பண்ணாங்க யார் சொல்லி பண்ணாங்க என்று பொதுவாக கேட்பது வேறு இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் என்று கேட்பது வேறு அவங்க திட்டவட்டமாக மறுக்கலை ஆனால் இந்த டிஃபென்ஸுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வரோம் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நண்பர் அநேகமாக நண்பர் சேதுராமனை இவங்க ஒருவேளை கோர்ட்டுக்கு நியமனம் பண்ணாங்கன்னா இவர் ஆர்கியூ பண்ணலாம் அதாவது என்ன கேட்குறாரு இவிஎம் இப்படி ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு அமைப்புகள் ரொம்ப கேட்டகரிகெலாம் என்ன சொன்னாங்கன்னா ஈவிஎம்மை நீங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேரையும் நாங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்காம இதில் முடிவெடுக்க முடியாது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது எதில் இருக்குங்கிறத தவிர அடுத்து பார்க்க முடியாது எனவே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கன்னா அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது ரிப்போர்ட்டாக இருக்குது அப்புறம் ரெண்டு விஷயம் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ பதறாங்கன்னு தெரில ஒன்று அரசாங்கம் செஞ்சிச்சா இல்லையாங்கிறது ஆனால் அரசாங்கம் கேட்டகரிகளாக சொல்லலை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லலை நம்பர் ரெண்டு அரசாங்கத்தை தவிர வேறு யாருக்கும் விற்கவில்லை என்று என்எஸ்ஓ சொல்லிட்டாங்க பகாசஸை உருவாக்கினவங்க சொல்லிட்டாங்க நம்பர் மூணு அரசாங்கமே பண்ணலை உங்கள் நாட்டினுடைய நீதிபதி உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளர் இவங்க மீதெல்லாம் உளவு பார்க்கப்படுது உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் கோம் வந்திருக்கணும்ல உங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதியை வேவு பார்க்க முடியும் என்றால் உங்கள் ராணுவ அவசியத்தை பார்க்க முடியும்ல அப்போ என்ன பிரச்சனைனா அரசாங்கம் நேரடியாக வேவு பார்த்ததன் காரணமாகத்தான் இதை செய்கிறது நீங்கள் அவர் கூட சொன்னார் ஃப்ரெஞ்சுக்காரங்களை மொராக்கன்காரங்க வேவு பார்த்துருக்காங்க அவனுக்கு கோபம் வந்தது விசாரணை நடத்தியிருக்கான் சார் அவன் வந்து உங்களை மாதிரி கையை கட்டிக்கிட்டு அப்படியே இல்லை பார்லிமெண்ட்டில் பேசும்போது கூட எனக்கு நான்லாம் இல்லை நீங்கள் இதில் தான் பிரச்சனை இருக்குன்ற நான் நீங்கள் ரஞ்சன் கோகோய் செல்மேஸ்வரோட நீதிபதி செல்மேஸ்வர் உட்பட நாலு பேர் வெளியே வந்து நீதிமன்றத்தை ஹேக் பண்ணுறாங்க ஹேக் பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேரை வச்சு இல்லை வெளியில் இருந்து எந்த கேஸ் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எப்படி தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்கு இய்ந்த முறையில் நீதிபதிகளை போடணும்னு சொல்கிறாங்க என்று சொன்ன நான்கு பேரில் ஒருவர் ரஞ்சன் கோகோய் இந்த ரஞ்சன் கோகோய் இப்போ வந்து ராஜ்யசபா மெம்பராக இருக்கார் இவர் அயோத்தி தீர்ப்பு கொடுத்தார் இதெல்லாம் விட்டுருங்க இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை பகாசஸ் விஷயத்தில் என்ன வருதுன்னா இந்த ரஞ்சன் கோகோய் மேலே ஒரு பெண் பாலியல் புகார் சொல்கிறாங்க அந்த பெண் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எட்டு பேருடைய ஃபோன்களில் உழவு பார்ப்பது என்பது நடக்குது இதில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க

உடனடியாக வந்து விசாரணைக்கு உத்தரவிடு என்று விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணுமா இல்லையா அதை வெளியில் சொல்ல முடியாதுன்றாங்க பொது வெளியில் சொல்ல முடியாது இல்லை நீங்கள் இது தேச பாதுகாப்போடு சம்மந்தப்பட்டதுன்னு அரசு கருதுகிறது அதாவது இந்த தேச பாதுகாப்புக்கு உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா அது எப்போதுமே இந்த மாதிரி வந்து எந்தவித நேர்மையும் மற்றவர்களுடைய கடைசி புகழிடமாக அது இருந்து கொண்டே இருக்கிறது நான் அதுக்குள்ளே போகல நீங்கள் கடந்த காலத்திலலாம் ஏதோ க்ளோஸ்டு கவருக்குள்ள சீல்டு கவருக்குள்ள நீங்கள் யாருக்குங்க நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம் நீதிமன்றத்திற்கு நீங்கள் இதுக்கு முன்னால் சீல்டு கவர்ஸுக்குள்ளே வச்சு நீங்கள் கொடுத்ததே இல்லையா இதுக்கு முன்னால் கொடுத்தது இல்லையா ஏன் இந்த முறை பண்ணலை சீல்டு கவர்ல வச்சு தானே இதுக்கு முன்னால் கொடுத்தீங்க அப்படி ஒரு இதுவே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் கொடுத்தார்கள் எனவே இந்த விஷயத்தில் நேரடியான குற்றவாளி இந்த அரசு தான் அப்புறம் யாரும் பேசலைலாம் சொன்னார் நான் என்ன கேட்குறேன் கூட்டணி கட்சியெல்லாம் பேசலை எதிர்கட்சி தானே இவர் பாஜக எதிர்கட்சியில் தானே இருந்தது ஆர்எஸ்எஸ் தானே எல்லாத்தையும் ஏக்கிக்கிட்டு இருந்தாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே ஏன் இப்படி நடந்ததுன்னு இன்னொன்று இது என்னங்க வாதம் நேற்று தப்பு பண்ணாங்க கேட்கல இன்றைக்கி தப்பு பண்ணாங்க கேட்கல எனவே நாளைக்கு நாங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் கேட்கக்கூடாது இது என்னது தப்பு பண்ணுறது இந்த தார்மீக பொறுப்பை அன்னைக்கு யார் கேட்கலையோ அவங்கக்கிட்ட கேட்கணும் இப்போ நான் என்ன கேட்குறேன் வாட்ஸ்அப் ச சொன்னது சம்மந்தமாக யாருமே பேசலை அப்படின்னு பேசுகிறாங்க கே கே ராஜேஷ்னு எங்கள் ராஜ்யசபா எம்பி பேசியிருக்காரு வேணா இப்போவும் வீடியோ இருக்குது நான் முடிஞ்ச ஒன்று வேணா அனுப்பி விட்றேன் அவர் அடுத்தடவை அதுக்கு மன்னிப்பு கேட்பாரா அதெல்லாம் ஒரு 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 கேட்காத அரசாங்கங்க இது இதுக்கு உழவு பார்ப்பது என்பது ஒரு நெறியாக கொண்ட அரசாங்கம் இது அந்த காரணத்தினால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் நான் இந்த விஷயத்துக்குள்ளே போகலங்க நீங்கள் மற்றதுலாம் நீங்களும் நானும் ஆமாம் இவங்க குற்றவாளின்னு சொன்ன பிறகு நீங்கள நானும் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் என்ன கேட்குறேன்னா அடிப்படையான கேள்வி ஒரு அரசாங்கம் நான் வேவு பார்க்கல அப்படின்னு சொல்லணும் நம்பர் ஒன் அப்படி வேவு பார்த்தேன் இது தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு அவசியம் எனவே வேவு பார்த்தேன்னு சொல்லணும் நம்பர் ரெண்டு மூணு நான் வேவ் பார்க்கலைனா நாட்டு குடிமகனையும் முக்கிய பிரமுகர்களையும் யார் வே பார்த்தது என்ற தார்மீக கோபம் வந்திருக்க வேண்டும் இது மூணும் இல்லைன்னா என்னன்னா தேசத்தின் நலன் குறித்தான அக்கறை இவங்களுக்கு இல்லை இவங்க வேவு பார்த்தது இவங்களுடைய சொந்த நலனுக்காக மற்றவர்களை மிரட்டுவதற்காக எனவே அதை மறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு இது ரெண்டுமே இல்லைன்னா மூணாவது என்னன்னா எவன் வேவு பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை தேச நலன் என்று நான் தம்பட்ட அணிப்பினை தவிர எந்த நாட்டுக்காரன் எந்த தனிநபர் வேவு பார்த்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் இந்த மூனை தவிர வேறு நான் தேசத்தின் நலனிலிருந்து நான் உளவு பார்த்தேன் என்று பொதுப்படையாக சொல்ல வேண்டும் என்று யாரும் கோரவில்லை நீதிமன்றமும் அதை கேட்கல கடந்த காலத்திலேயே இது மாதிரியான விஷயங்களில் சீல்டு கவரில் நீதிமன்றத்துக்கு மட் முன்னால் மட்டும் சமர்ப்பிச்சிருக்காங்க இப்போ கேட்ட கேள்வி இதுதான் வாங்குனீங்களா இல்லையா பயன்படுத்துறீங்களா இல்லையா இல்லைன்னா நீங்க மற்றவங்க பயன்படுத்தினாங்கன்னா உங் நீங்க அதன் மீது கவ உங்களுக்கு ஒரு விசாரணை நடத்தணும்னு தோணலையா உங்க நாட்டுக்குள்ள ஏதோ இங்கே இருக்கிறவங்க தேசத்துக்கு விரோதினா வெளிநாட்டுல தேச விரோதி எல்லாம் இல்லையா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன்